ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி நம்ம வந்து எக்கானமி சீரீஸ்ல இன்னைக்கான டே டே செவன் சோ ஃபார் வி ஹவ் கம்ப்ளீட்டட் சிக்ஸ் டேஸ் ரைட் எக்கானமில இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து அந்த எம்சிக்கு வந்து எஸ்ஏ எக்ஸாம்காக எப்படி எல்லாம் கேட்பாங்க எப்படிலாம் அப்ரோச் பண்ணும் அனலைஸ் பண்ணும் எந்தெந்த சோர்ஸ் இருந்து படிக்கணும் அப்படின்ற சீரிஸ்ல தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் டெய்லி டென் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து அனலைஸ் பண்றோம் இன்னைக்கான கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம் ஸோ கொஷின்குள்ள போகலாம் ஹூ இன்ட்ரடியூஸ் த சில்வர் காயின் அதாவது வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேம் எக்கானமி கொஷின் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஹிஸ்ட்ரியா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க இது வந்து பேசிக் காயின்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எங்க உருவாச்சு யார் அதை உருவாக்குனாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறமா வந்து அதோட க்ரோத் எப்படி அதை எப்படி வந்து நம்ம வந்து பண்ணை மாற்று முறையாக எப்படி பண்ணை மாற்று முறைக்கு அடுத்து வந்து காயின்ஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்ற கான்செப்ட்லாம் தெரிய வரும் ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஷா சூரி அப்படின்றது வெளி அறிமுகப்படுத்தியவர் வந்து ஷேர்ஷா சூரி அப்படின்றது தான் சரியான விடை ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் When was the demonetization of 500 and 1000 rupee notes announced in India? அதாவது இந்தியாவில் எப்போது ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் பண மதிப்பிழப்பு பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த கேள்வியில வந்து நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இதுல கீவேர்ட் பாருங்க demonetization அதாவது பண மதிப்பிழப்பு பண மதிப்பிழப்புன்னா என்ன ஏன் வந்து அதை வந்து பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கோம் ஸோ பண மதிப்பிழப்பு அப்படின்னா புழக்கத்தில் இருக்கிற பணத்தோட வேல்யூ அதாவது அதோட நீங்கள் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த ஒரு டிரான்சாக்ஷன் டிரான்சாக்ஷனுக்கு வந்து அந்த நோட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஹேர் ஆஃப்டர் ஃபியூச்சரில் வந்து அந்த நோட்ஸ் வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டீமோனடைசேஷன் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ரீசன் இருக்குது ஸோ அதில் ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் ரீசன் என்ன என்னன்னா கருப்பு பணத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டும் வந்து டீமானடைசேஷனில் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து இந்த பிளான் இந்த பிளானை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது சரியான விடை இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் அந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்சிடென்ட் அப்படின்றால கேள்விகள் வந்து கேட்கப்படலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் அதாவது பண வாட்டத்தில் பணத்தின் மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் கேட்டிருக்காங்க இங்க பாருங்க பாருங்க டீஃப்ளேஷன் அதாவது பண வாட்டம் நம்மளுக்கு தெரியும் இன்ஃபிளேஷன் என்ன டிஃப்ளேஷன் தான் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆகுறது ப்ரைஸோட அந்த ஓவரால் எக்கானமியில் வந்து உற்பத்தி ஆகிற அந்த பொருட்களோட விலை வந்து அதிகரிக்கிறது தான் நாங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் பண வீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டீஃப்ளேஷன் அப்படின்னா ப்ரைஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும் அதாவது ஓவரால் எக்கானமியில் இருக்கிற பொருட்களோட மதிப்பு அதோட விலை வந்து குறையும் அதுதான் வந்து டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கும் அந்த வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரைஸ் ரைஸ் க அதிகம் ஆகுறதுக்கும் ப்ரைஸ் ரைஸ் கம்மி ஆகுறதுக்கும் அதோட வே மணியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ டீஃப்ளேஷன்ல ஓவரால் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆனாலும் மணியோட வேல்யூ வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் பி தான் சரியான விடை நம்ம பார்த்த உடனே பணம் உடனே வந்து அந்த கொஸ்டினை முழுசா படிக்காம பிரைஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி வீழ்ச்சி அடையும்னு போட்ட கூடாது அவங்க கரெக்டா பணத்தோட வேல்யூ கேட்டிருக்காங்களா இல்ல ப்ரைஸ் இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம வந்து கொஷினை முழுசா படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணணும் ஸோ உயரும் அப்படின்றது தான் சரியான விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் ஆர் டேஷ் மணி அதாவது கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் டேஷ் பணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பேங்கிங் மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோன்னே பேங்க் மணிக்குள்ள என்னென்னலாம் வரும் செக்ஸ் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்னும் எப்படி அந்த மாதிரி நிறைய இருக்கு பேங்கிங்குள்ள மணினா என்னன்னா வெறும் நோட் மட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ற காயின்ஸ் நோட்ஸ் அது மட்டும் கிடையாது பேங்கிங் மணி அப்படின்னா பேங்க் மணின்னா கிரெடிட் கார்டு சொல்லலாம் டெபிட் கார்டு சொல்லலாம் அது மாதிரி நிறைய இருக்கு ஸோ இந்த ரெண்டுமே வந்து என்ன ஏ பிளாஸ்டிக் மணியா மெட்டாலிக் மணியா இல்லை பேப்பர் மணியா இல்லை அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இந்த கேள்வி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ கடன் அட்டைகள் மற்றும் பட்டு அட்டைகள் அப்படின்றது பிளாஸ்டிக் மெட்டாலிக்லும் வராது பேப்பரும் வராது ஸோ பிளாஸ்டிக் மணி அப்படின்றது தான் இது வந்து சரியான விடை இந்த கேள்விக்கான சரியான விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் இந்தியன் இஸ் அ டேஷ் எகானமி அதாவது இந்திய பொருளாதாரம் ஒரு டேஷ் பொருளாதாரம் இந்த கேள்வியை வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அதோட கான்செப்டை அகைன் இதை ஒரு கொஸ்டினா பார்க்கலாம் கேபிட்டலிஸ்ட் ஆப்ஷன் பி சோஷியலிஸ்ட் ஆப்ஷன் சி மார்க்கெட் ஆப்ஷன் டி கமான் அதாவது முதலாளித்துவ பொருளாதாரம் சமதர்ம பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் கட்டளை பொருளாதாரம் ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக பாருங்களேன் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெருசாக வந்து முதல் அவங்களுக்கு வந்து என்ன லாபம் அப்படின்ற ஒரு கான்செப்டில தான் வந்து கேபிட்டலிஸ்ட்டுக்குலாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எக்கானமி டைப்பா நம்ம இந்தியன் எக்கானமினா கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு செகண்ட் ஆப்ஷன் பாருங்க சோஷியலிஸ்ட் சோசியலிஸ்ட்னா மக்கள் கூட வந்து இணைந்து இருக்கிறது அதாவது மக்களோட நலனுக்காக வந்து ஒரு எக்கானமி எந்த ஒரு திட்டம் எடுத்தாலும் எந்த ஒரு பிளான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இனிஷியேட் பண்ணாலும் அது மக்களோட நலனுக்காக போய் சேருதா ப்ராஃபிட் அந்த லாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அது இருந்தாலும் அது வந்து அது மெஜாரிட்டி பார்ட் என்ன வரும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இல்லாம மக்களுக்கு வந்து போய் பொது சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் சோஷியலிஸ்ட் அப்படின்றது சொல்றது ஸோ கவர்மெண்ட் ஆஃப் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்கானமி எப்படி வச்சிருக்கு சோஷியலிஸ்ட் எக்கானமி தான் வச்சிருக்கு மார்க்கெட்டும் கிடையாது கமாண்டோ கிடையாது அதாவது கமாண்ட்னா கட்டளை இதெல்லாம் வந்து எப்படின்னா அரசர் காலத்தில் நடக்கும் நான் வந்து கட்டளை இட்றேன் நீ போய் வந்து பணி செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ அதுவும் வந்து இது இப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லையா நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் அப்படின்றது சோஷலிஸ்ட் எகானமி தான் ஃபாலோ பண்ணுறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வே ஃபார் privatization அண்ட் globalization அதாவது லிபரலைசேஷன் அப்படின்னா தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் பிரைவேடைசேஷன் தனியார் மயமாக்கல் மற்றும் உலக மயமாக்கல் அதாவது குளோபலைசேஷன் டேஷுக்கு வழிவகுத்தது எதன் மூலயமா வந்து நம்ம எல்பிஜி அப்படின்ற கான்செப்ட் வந்து வந்துச்சு இல்லையா எல்பிஜினா அதுதான் எல் ஃபார் லிபரலைசேஷன் பி ஃபார் பிரைவேடைசேஷன் அண்ட் ஜி ஃபார் குளோபலைசேஷன் ஸோ எதன் மூலயமா இது வந்து உருவாச்சு அப்படின்ற பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி நைன்டீன் நைன்டி ஒன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எல்பிஜியில தான் பேவாச்சு அப்படின்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் விச் இயர் அதாவது ஊழல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க இது வந்து டேரக்ட் கொஷின் அண்ட் தென் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரப்ஷன் இதெல்லாம் பாலிட்டி தானே ஏன் எங்கள் எக்கானமியில் கொண்டு வரீங்கன்னா கண்டிப்பாக எக்கானமிக்கும் வந்து நிறைய லிங்கேஜஸ் கிடை இருக்குது ஸோ கரப்ஷன் அப்படின்றது மெயின்லி மணி ரிலேட்டட் அப் அந்த வந்து டீமானடைசேஷன் ரிலேட்டட் வந்து நம்ம கருப்பு பணம் பதுக்குறோம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்கெல்லாம் போகணும் என்ன ஆகும் கரப்ஷன் அப்படின்றது மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஸோ எக்கானமிக்குள்ளேயும் வரும் எயிட் அப்படின்றது சரியான விடை எயிட் அப்போதான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க டேக்ஸ் எவேஷன் இஸ் பாசிபிள் இன் டேஷ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது டேஷ் தொழில்களில் வரி ஏய்ப்பு சாத்தியமாகும் இதுல கீவேர்டு என்ன அகைன் வரி ஏய்ப்பு வரி ஏய்ப்பு பண்றதால் வரி ஏய்ப்புனா என்ன நம்ம வந்து கவர்மெண்ட்க்கு வந்து டாக்ஸ் பே பண்ணணும் ஆனால் அதை பே பண்ணாமல் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறோம் எவைட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகும் பேரல் எக்கோனி வந்து கிரியேட் ஆகும் பேரல் எக்கானமி அப்படின்றது என்ன நம்ம ஒரு எக்கானமி ஒரு வேலை போயிருக்கோம் இன்னொரு எக்கானமி வந்து இந்த வரி ஏய்ப்பு மூலமாக செய்ய வரி ஏய்ப்பு மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் எல்லாம் என்னமா மாறும் கருப்பு பணமாக மாறிடும் ஸோ எ எந்த செக்டாரில் வந்து இது வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டரில் பாசிபிளா கிடையாது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே நடத்ததால பப்ளிக் செக்டரில் இந்த வரி வைப்பு அப்படின்றது பாசிபிள் இல்லை நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் செக்டாரில் பாசிபிளா ஆமாம் பாசிபிள் தனியார் துறையில் வந்து ஒரு சில நிறுவனங்கள் டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அது ஸோ தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் போத்தி அண்ட் பி ஸோ ஒன் ஆப் ராங்குனாலே ராங்கு டி ராங்கு டூ செகண்ட் டூ வந்து கரெக்டு ஸோ ப்ரைவேட் செக்டர் இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள்

அதாவது சட்டவிரோதமாக சம்பாதித்த பணம் நிச்சயமாக கருப்பு பணம் தான் நெக்ஸ்ட் பாருங்க மணி தட் இஸ் நாட் டாக்ஸ்டு அதாவது தானே சொன்னோம் வரி ஏய்ப்பு வரி வந்து ஒழுங்காக கட்டாமல் விட்டோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போய் சேர வேண்டிய அந்த சோர்ஸ் வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த மணி வந்து கண்டிப்பாக வந்து பேலல் எக்கானமி கிரியேட் பண்ணும் கருப்பு கருப்பு பணத்தை வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணும் நம்ம டாக்ஸ் கட்டாமல் விடுற பணமும் கருப்பு பணம் தான் சோ வரி விதிக்கப்படாத பணமும் கருப்பு பணம் அண்ட் தென் பாருங்க மணி தட் இஸ் நாட் அக்கௌண்டட் ஃபார் அதாவது நம்ம வந்து கணக்கில் வராத பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கணக்கில் வராத பணம்னா நம்ம வந்து கவர்மெண்ட் நம்ம இவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இவ்வளவு சாலரி வாங்குறோம் அப்படின்னா அந்த சேலரியை வந்து குறைச்சி காட்டுறது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா இதில் இவ்வளவு லாபம் வந்துச்சு அப்படின்னா அந்த லாபத்தை விட நம்ம வந்து குறைச்சி காட்டுறது ஸோ அந்த மிச்சம் இருக்கிற பணம் எல்லாம் என்ன ஆகும் கணக்குலயே வராது அக்கௌண்ட்லேயே சேராது அந்த பணம் எல்லாம் என்ன பிளாக் மணி தான் கண்டிப்பா வந்து அதுவும் பிளாக் மணி தான் ஸோ மூணுமே சரி ஆப்ஷன் டி பாருங்க இவை அனைத்தும் சோ இதுக்கான சரியான விடை என்ன டி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க த மெயின் அப்செக்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் எக்கானமிக் பாலிசி இஸ் டு கவர்மெண்டோட மெயின் என்ன எக்கானமிக் பாலிசியோட அப்செக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அரசாங்க பொருளாதார கொள்கையின் முக்கிய நோக்கம் ஆப்ஷன்ஸ் படிக்கலாம் டு ப்ரமோட் எக்கானமிக் க்ரோத் இன்க்ரீஸ் பாவர்டி இன்க்ரீஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆல் ஆஃப் அதாவது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் நிச்சயமா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து சோசியலிஸ்ட் எக்கானமியா இருக்கும் அந்த நம்மளோட டைப் ஆஃப் எக்கானமியே சோசியலிஸ்ட் தான் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு மெயின் கான்செப்ட்ல தான் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு தான் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நினைப்பாங்க வறுமையை அதிகரிக்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சோசியலிஸ்ட் எகானமி இருந்து வேற எந்த எக்கானமியா இருந்தாலும் வறுமையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க சோ ஆப்ஷன் பி ராங் ஆன்சர் ஆப்ஷன் சி பாருங்க வேலையின்மை விகிதம் அதிகரிக்க கண்டிப்பா கிடையாது எப்போ எப்பவுமே வேலைவாய்ப்பை வந்து அதிகரிக்கலாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ல குறைச்சி வேலை வாய்ப்பை அதிகரிச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எக்கானமிக் குரோத்தை வந்து ப்ரோக்ரஸிவ் பாத்துல கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நினைப்பாங்களே தவிர வேலையின்மை விகிதத்தை வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அது வந்து நினைக்கவே மாட்டாங்க சோ ராங் ஆன்சர் டியும் கிடையாது சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த டென் கொஷின்ஸில் நிறைய கான்செப்ட் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டோம் பிளாக் மணி அண்ட் தென் வந்து பேங்கிங் மணி அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் சொல்லி நிறைய கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் நம்ம சோஃபார் சீரீஸ்ல நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் மிஸ் பண்ணாம இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸில் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனாச்சும் கமெண்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்